உண்மையாய் வாழ்பவர்களை பார்த்து இன்றைய உலகம் பிளக்கை தெரியாதவர்கள் என்று சொல்கிறது நீதி நேர்மையோடு வாழ்கிறவர்களை பார்த்து இன்றைய உலகம் பைத்தியக்காரர்கள் என்கிறது அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் மன்னித்து வாழ்பவர்களை பார்த்து இன்றைய உலகம் ஏமாளி என்று சொல்கிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய வட்ட வாசகம் நற்செய்தி வாசகம் மிகவும் வித்தியாசமான ஒன்று எப்பொழுதும் இயேசுவை கருணையுள்ளவர் அன்புள்ளவர் நேர்மையானவர் நீதியானவர் என்று சொல்லி எல்லா விதத்திலும் புகழுகின்ற ஒரு வார்த்தைகளாக இருக்கும் ஒரு பட்சத்தில் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் அன்பு நெச்சங்களே இயேசுவை பார்த்து எல்லோரும் என்ன நினைக்கின்றார்கள் என்றால் அவர் மதி மயங்கி இருக்கிறார் அப்படி என்றால் புத்தி மாறிவிட்டார் என்று சொல்கிறார்கள் ஒரு நாட்டிலே அநேகமான மக்கள் மனநலம் குன்றியவளாக இருந்தார்கள் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் அதிகமாக எண்ணிக்கையில் பெருகவே அந்த நாட்டு அரசன் இந்த மக்களுக்கென்று ஒரு மருத்துவமனையை கட்டி எழுப்புகின்றான் அந்த மருத்துவமனையில் சிறந்த மருத்துவர்களை நியமிக்கின்றான் சிறந்த சிகிச்சை மக்கள் அனைவரும் பெற வேண்டும் ஏனென்றால் மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்கள் அனைவரும் இங்கு சிகிச்சை பெற வேண்டும் என்று சொல்லி அவர்களை சிகிச்சை பெறுமாறு உதவி செய்கின்றார் அந்த நேரத்திலே ஒரு நாள் அந்த மருத்துவமனைக்கு போயிட்டு வரலாம் என்று சொல்லி சந்தித்து வரலாமே என்று சொல்லி அங்கு சென்றிருக்கிறார் அவரது உள்ளே சொல்லும் பொழுது அங்கே உள்ள ஒரு மனநிலம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அவரை பார்த்து நீ யார் என்று கேட்கிறார் அரசன் சொல்கிறான் நான் தான் இந்த நாட்டு அரசன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் அவரை பார்த்து சொல்கிறார் சிரித்து விட்டு நானும் இப்படி தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைச்சு கொண்டிருந்தேன் நினைத்து கொண்டிருந்தேன் நானும் அப்படி தான் சொல்லி கொண்டிருந்தேன் கவலைப்படாதீங்க ஒரு ஒரு வாரம் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க உங்களுக்கு சரியாயிரும் உள்ளே போங்க அப்படி என்று சொல்லி சென்று விட்டானா ஆக அரசனுக்கே குழப்பமாகிவிட்டது ஆக அன்பு நெஞ்சங்களே இன்று வாழும் இந்த உலகத்திலே விஞ்ஞான விபரீத உலகத்திலே பார்க்க போனால் நேர்மையாக உண்மையாக வாழ்பவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று இந்த உலகம் எண்ணுகின்றது ஆக இயேசு கிறிஸ்துவை இன்று ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவராக அவருடைய உறவினர்களை எண்ணுகிறார்கள் இப்படி எண்ணுவதற்கு என்ன காரணம் என்பென்று பார்க்க போனால் விவிலி அறிஞர்கள் மூன்று காரணங்களை குறிப்பிடுகிறார்கள் முதல் காரணமாக தனது உதறி தள்ளுகிறார் இயேசு தான் செய்த தச்சு தொழில் தனக்கு இருந்த வருமானம் அனைத்தையும் புறம் தள்ளிவிட்டு தனது பணிக்காக ஒரு நாடோடியாக போதனை செய்து செல்கிறா வழக்கமாக நல்ல ஒரு வேலை கிடைச்சாதான் நம்ம உலகத்துல பொழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையில வர்ற வருமானத்தை வச்சு நல்லா வசதியா பார்ப்பாங்க ஆனால் கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருப்பது அநேகமாக அனைத்து அனைவருக்கும் ஒரு ஆச்சரியத்தை குறித்துகிறது இவர் என்ன பிழைக்க தெரியாதவரா அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டவரா என்று சொல்வதற்கு முதல் காரணம் இரண்டாவது காரணம் அன்று இயேசு வாழ்ந்த காலத்தில் அந்த சமுதாயத்தை ஆட்டி படைத்த பரிசேயர் சதிசேயர்களை எதிர்த்து வாழ்கின்றார் ஆக எந்த நேரத்திலும் அவருக்கு ஆபத்து வரலாம் எந்த நேரத்திலும் அந்த சதுசெய்யர் பரிசெயரால் தனக்கு தீங்கு வரும் என்பதை உணர்ந்தும் இயேசு அவரை எதிர்த்ததினால் அந்த சூழ்நிலையில் வாழ்ந்த மக்கள் அனைவருமே ஏன் இந்த காலத்தில் கூட ஒரு மிகப்பெரிய ரவுடியாக இருப்பவர்களிடமோ அல்லது வசதியாக இருப்பவர்களிடமோ நாம் மோதினால் உனக்கு என்ன கீத்து கெட்டு போச்சா அவங்களாம் அப்படிப்பட்டவங்க தான் அதெல்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் என்று சொல்லி நம்முடைய மக்கள்லாம் இப்ப சொல்லுவாங்கவல அதெல்லாம் உனக்கு என்ன கவலை நீ உண்டு நீ வேலை உன்னுடைய வேலை உண்டுன்னு போ அப்புடின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே போல அன்பு நெஞ்சங்களே இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாதுகாப்பை ஒரு பொருட்டாக கருதாமல் அந்த பரிசெயரையும் சதுசேயரையும் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொண்டார் எனவேதான் இவருக்கு புத்தி மாறி போய்விட்டதோ என்று மக்கள் எண்ணினார்கள் மூன்றாவது காரணமாக என்ன சொல்கிறார்கள் என்றால் இயேசு மட்டுமல்ல இயேசு உருவாக்கிய அந்த சீடத்துவம் சீடர்களுடைய குழுவும் ஏனோ ஒரு வித்தியாசமானதாக இருந்தது அவர்கள் படித்தவர்கள் அல்ல மாமேதைகள் அல்ல மாறாக படிக்காத பாமர மக்களாகிய மீனவர்கள் அதுவும் தீவிரவாதியாக இருந்தவர்கள் இப்படி நுண்மதி அற்றவர்களாக இருந்தார்கள் எனவே இப்படி புத்திகட்ட நபர்களை ஒன்றும் படிக்காத நபர்களை ஒரு குழுவாக கொண்டிருக்கிறாரே இவர் எப்படி என்ன செய்ய போகிறார் என்பதை தெரிந்ததினால் உணர்ந்ததினால் மக்கள் கண்டிப்பாக இவருக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று சொல்லி மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருப்பாரோ என்று சொல்லி மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே அன்றும் சரி இன்றும் சரி நீங்களும் நானும் இயேசு இயேசு கிறிஸ்துவைப் போல உண்மையாக நீதியாக பக்தியாக இருந்தால் இந்த உலகம் நம்மை ஒரு வித்தியாசமாகத்தான் பார்க்கும் எனவேதான் அழகாக கவிஞன் சொல்கிறார் காக்கிகள் வாழும் இடத்தில் மயில் நிச்சயமாக கேலி செய்யப்படும் தானே முட்டாள்கள் நிறைந்த ஊரில் அறிவாளி முட்டாளாக கருதப்படுவார் பைத்தியக்கார வாழ்வு வாழும் உலகினரால் வாழ்வை சரியாக வாழ்ந்த இயேசு பைத்தியக்காரராக கருதப்பட்டதில் எந்தவித வியப்பும் இல்லை எனவேதான் சிசேரோ என்ற ஒரு தத்துவ ஞானி சொல்கிறார் மற்றவர்களின் குறைகளில் கவனம் செலுத்தி தங்களுடைய குறைகளை மறைக்க முயற்சிப்பது முட்டாள்களிடம் காணப்படும் சிறப்பு அம்சம் ஆக அன்பு நெச்சங்களே ஒரு புறம் பார்க்க போனால் இயேசு கிறிஸ்து அநேக நபர்களை குணப்படுத்துகிறார் உடல் மன நோயாளிகளை குணப்படுத்துகிறார் இன்னொரு புறம் அவரையே ஒரு முட்டாளாக பார்க்கிறார்கள் பைத்தியக்காரராக பார்க்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கு மிக மிக உறுதுணையாக வலுவூட்டுவதாக இருப்பது இந்த இறை வார்த்தை மத்தியின் செய்தி ஐந்தாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பெற்றவர்களே மகிழ்ந்து வகை கொள்ளுங்கள் ஏனனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் ஆக அன்பு நெஞ்சங்களே இயேசுவை போல இயேசுடைய சீரர்களாக நாம் வாழும் பொழுது பக்தியோடு வாழும் பொழுது விசுவாசத்தோடு வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு செல்வது ஒவ்வொரு நாளும் மண்டியிட்டு ஜெபிப்பது ஒவ்வொரு நாளும் திருவிபிலயத்தை வாசிப்பது என்று வாழ்ந்தால் இந்த உலகம் கண்டிப்பாக நம்மை ஒரு வித்தியாசமானவர்களாக பார்க்கும் அன்பு நெஞ்சங்களே இயேசுவை மதிமயங்கவராக கருதுக கருதுவதற்கு காரணமான அந்த மூன்று காரணிகளை பார்த்தோம் ஆனால் அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான செய்தி என்னவென்றால்

ஒரு இடத்துல மூன்று நபர்கள் வேலை செய்து வந்தார்களாம் மூன்று நபர்களுக்கும் மதிய உணவு ஒரே வகையான உணவை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அவருடைய மனைவிகள் முதல் நபர் திறந்து பார்க்கிறார் இட்லி தினந்தோறும் இட்லி சளிச்சு போயிடும் புளிச்சு போயிடும் அடுத்த நபர் திறந்து பார்க்கிறார் உப்புமா தினந்தோறும் உப்புமா அடுத்த நபர் திறந்து தன்னுடைய பாக்கெட்டை திறந்து பார்க்கிறார் லஞ்ச் பேக்கை திறந்து பார்த்தால் அதில் சப்பாத்தி ஒவ்வொரு நாளும் சப்பாத்தி ஆக மூன்று பேரும் என்ன செய்வது என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த உண்டவர் சொன்னார் கண்டிப்பாக நான் இன்று இரவு போய் கண்டித்து பேசுவேன் அவள் நிச்சயமாக நாளைய தினமும் இதே இட்டிலேயே கொடுத்தால் மாடிக்கு ஏறி சென்று அங்கேந்து விழுந்து இறந்து மடிவேன் என்று உறுதிமொழி எடுக்கிறான் உடனே உப்புமா கொண்டு வந்தவரும் நானும் அதே மாதிரி நாளைக்கு உப்புமா வந்தா நானும் அது மாதிரி விழுந்து குதிச்சு செத்து போயிடுவேன் அடுத்து நம்ம சப்பாத்தி கொண்டு வந்த காரணம் நானும் அப்படி தான் அப்புடின்னு சொல்லி மூணு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க அடுத்த நாள் வேலைக்கு வர்றாங்க மதிய நேரம் வந்து அனைவரும் ஆவலோடு சரி இன்னைக்கு நம்ம மனைவிகள் ஏதாவது கண்டிப்பாக வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க அப்புடின்னு சொல்லி இட்லி கொண்டு வந்தவர் அப்படி திறந்து பார்த்தா அதே இட்லி உப்புமா கொண்டு வர்றவர் திறந்து பார்த்தா அதே உப்புமா சப்பாத்தி சப்பாத்திக்காரர் கொண்டு வந்தால் அதே சப்பாத்தியை கொடுத்துருக்காங்க உடனே என்ன பண்ணார் நான்லாம் சொன்னதை செய்யாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மானமுள்ள தமிழன் அப்படின்னு சொல்லி அந்த முதல் நபர் என்ன செஞ்சார் மேலே ஏறி போய் மூணாவது மல்லிலேருந்து குதிக்க இந்த உப்புமாவை கொண்டு வந்த காரணம் நானும் போய் குதிக்கிறேன்னு சொல்ல சப்பாத்தி கொண்டு வந்தவரும் போய் குதிக்க மூணு பேரும் குதிக்கும் பொழுது கடவுள் சித்தமாக இடையில் அந்த மரம் இருந்ததுனால மரம் செடி கொடிகள் இருந்ததுனால உயிருக்கு ஆபத்து இல்லாமல் கை காலெலாம் உடஞ்சி போச்சு மூணு பேரும் கை கால் உடஞ்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க அப்ப பதறி அடிச்சுட்டு ஓடியாடுறாங்க அவருடைய மனைவிகள் ஐயோ இந்த இட்லி சுட்டு கொடுத்தாம்மா சொல்லுது சின்ன பிள்ளைத்தனம்மா சொல்லுவார் செய்ய மாட்டார்னு நினச்சேனே இப்படி தெரிஞ்சால் நான் இட்லி செஞ்சு கொடுத்துருக்க மாட்டேனே ஏங்க என்னை இப்படி முடிவு பண்ணீங்க அப்படின்னு பரிதாபப்பட்டு ரொம்ப அழுதுருக்குறாங்க அடுத்து இந்த உப்புமா செஞ்சு கொடுத்தாம்மா ஐயையோ இன்னைக்கு காலில் நேரம் இல்லைங்க அதனால தான் நான் உங்களுக்கு வேறு செஞ்சு கொடுக்க முடியலை இப்படி போய் முடிவு எடுப்பீங்களா அப்புடின்னு சொல்லி ரொம்ப புலம்பின்னாங்களாம் அடுத்து இந்த சப்பாத்தி கொண்டு வந்தவருடைய மனைவி சொன்னாங்களாம் ஏன் இவர் மேல் மேல் இருந்து குதிச்சார்னு தெரியலை ஏன்னால் நான் சப்பாத்தி செய்யவே இல்லை இவர் தான் மாவை உருட்டினார் மாவை பிசைஞ்சார் இவர் தான் சப்பாத்தியை சுட்டார் இவர் தான் பேக்கில் வச்சு கொண்டுட்டு போனார் ஏன் குதிச்சார்னு தெரியலையே அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய கணவரை பார்த்து ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை இல்லை பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க எனக்கும் ஒரு இமேஜ் ப்ராப்ளம் வந்துடுமேன்ட்டு நானும் அப்படி சொல்லிவிட்டேன் நானும் குதிக்கலன்னா தப்பாக போயிரும்ல அப்படின்னாராம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இன்று நம்மில் பல பேர் மற்றவர்களுக்காக வாழ்ந்து வருகிறோம் ஏசு மற்றவர்களை மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் வேண்டும் மற்றவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று வாழ்ந்ததே கிடையாது நெற்றிக்கன் திறப்பிடும் குற்றம் குற்றமே என்று வாழ்ந்தான் இது நம்மில் பல பேர் அன்பு நெஞ்சங்களே தெரிந்தோ தெரியாமலோ நாம் உடுத்தும் உடையிலிருந்து நாம் உண்ணும் உணவிலிருந்து நாம் பயன்படுத்தும் வாகனங்களிலிருந்து அனைத்திலும் மற்றவர்கள் என்னை நினைப்பார்கள் எனக்கு இருக்கிறது ஏழ்மையான நிலைமை இந்த டிவிஎஸ் எக்ஸல் தான் வச்சு ஓட்ட முடியும் இருந்தாலும் இந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நினைப்பா நம்மளை பற்றி அப்படின்னு சொல்லி கடனை உடங்க வாங்கி பெரிய வண்டி வாங்கணும் இல்லைன்னா காரு வாங்கணும் தேவையில்லாத ஒன்று அதே போல் அன்பு நெஞ்சங்களே பக்தியில் இருக்கிறவர்கள் குறிப்பாக என்னை போன்ற குருக்கள் இந்த பிரேயர் மீட்டிங்லாம் போவோம் போவோம் கூட்டங்களுக்கு போவோம் ஜப கூட்டங்களுக்கு போய் மக்களில் நல்லா ஜெமம் சொல்லி சொல்லி சத்தம் போட்டு பாடுவோம் ஜெபம் பண்ணுவோம் அப்படிப்பட்ட நபர்களை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் என்ன ஆச்சு என்று நினைக்கிறார்கள் ஆக இன்னைக்கு உண்மையை சொல்கிறேன் பக்தியில் விசுவாசத்தில் நீங்கள் ஆழமாய் வளரும் பொழுது இந்த சமுதாயம் ஒரு விதமாய் உங்களை பார்க்கும் மனமாற்றம் பெற்று சொத்து பத்து எதுவும் வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று சொல்லி ஏழ்மையிலும் ஏழ்மையாக வாழ முடிவெடுத்த புனித பிரான்சிஸ் அசிசியார் அசிசி நகரிலே வாழ்ந்த மக்களால் பைத்தியக்காரத்தனமாக பார்க்கப்பட்டார் இவருக்கு என்ன ஆயிடுத்து ஏன் இவர் இப்படி பிச்சை எடுக்கிறாரு வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறாரு இவங்க அப்பா வசதியானவராச்சே இதில் அதை வச்சு வாழ்ந்தா பத்தாதா என்று சொல்லி அன்று அசிசி நகரில் வாழ்ந்த அத்தனை மக்களும் அசிசியாரை பிரான்சிஸ் அசிசியாரை ஒரு பைத்தியக்காரத்தனமாக இன்று இயேசுவை சொன்னது போல மதிமயங்கி இருக்கிறவராக பார்த்தார்கள் ஆனால் அவர் அதை ஒரு பொருட்டாக கருதாமல் கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் துறந்து ஏழ்மையிலும் ஏழ்மையாக வாழ்ந்தார் எனவேதான் அவரை தாயாம் திருச்சபை மக்கள் அனைவரும் இன்று மறு கிறிஸ்து என்று அழைக்கிறார்கள் இயேசுடைய ஐந்து காயங்களை பெறுவதற்கு முதன் முதலில் பாக்கியம் பெற்ற ஒரு புனிதராக விளங்குகின்றார் ஆக அன்பு நெஞ்சங்களே இன்று பைபிளை தூக்கி கொண்டு கோவிலுக்கு செல்வதாக இருக்கலாம் அல்லது இறை வார்த்தையை வாசிப்பதாக இருக்கலாம் ஜபமாலையை உங்கள் கரங்களில் வைத்து பேருந்துகளிலும் மற்ற இடங்களில் செல்லும் பொழுது நீங்கள் ஜெரிப்பதாக இருக்கலாம் அல்லது நீங்களாக முன்வந்து பிறரிடம் மன்னிப்பு கேட்பதாக இருக்கலாம் இவை அனைத்தும் செய்யும் பொழுது தயவு செய்து தயவு செய்து மற்றவர்கள் என்னை பார்த்தால் என்ன நினைப்பார்கள் மற்றவர்கள் என்னை பற்றி என்ன சொல்வார்கள் என்று நாம் ஒருபோதும் நினைக்கவே கூடாது நாம் வாழ்வது நமக்காக வாழ்கிறோம் நாம் ஒருபோதும் பிறரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக பிறரை திருப்திப்படுத்துவதற்காக வாழவே கூடாது ஆக அன்பு நெஞ்சங்களே இன்று நாம் அனைவரும் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் பல பேர் இன்று பேருந்துகளில் செல்வது போ செல்லும் பொழுது கூட பிற இடங்களில் செல்லும் பொழுது திருச்சிலுவையை வரைவதில் ஒரு தயக்கம் இருக்கிறது சிலுவை போடலாமா வேண்டாமா உணவு உண்பதற்கு முன்பாக திருச்சிலுவையை திருச்சிலுவை அடையாளம் விட்டு அதை உணவை உண்பதற்கு தயங்குகிறோம் நம்ம இதை மற்றவர்கள் பார்த்தால் என்ன நினைப்பார்கள் முழந்தால் படியிட்டு கரங்களை உயர்த்தி ஜெபிக்குவதற்கு தயங்குகிறோம் அல்லா பேசலாம் என்ன சொன்னால் கரத்தை உயர்த்துவதற்கு தயங்குகிறோம் இப்படி ஜெபிக்கலாமா ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி அநேக நபர்கள் அன்பு நெஞ்சங்களே ஆண்டவரை திருப்திப்படுத்துவதற்கு பதிலாக பிறரைிருப்திபத்தவர்களாக வாழ்கின்றோம் எனவே அன்பு நெஞ்சங்களை ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதுதான் முக்கியம் பிறருக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு கீழ்ப்படிவதுதான் மிக உன்னதமான குணம் என்பதை உணர்ந்து மதிமயங்கிவர் என்று பிறர் இயேசுவை பற்றி சொன்னார்கள் ஆனால் நமக்கே தெரியும் இயேசுதான் அதிக அதி தீவிர விதமாக அற்புதமான வாழ்க்கை சீரத்துவமான வாழ்க்கை வாழ்ந்தார் ஆக இன்று நாமும் நமது நாம் வாழும் இந்த உலகத்திலே பிறரால் ஒரு விதமாக பார்க்கப்படலாம் கவலைப்படாதீர்கள் ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறார் என்பதுதான் முக்கியம் யார் என்னை கைவிட்டாலும் ஏசு கைவிட மாட்டார் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு மாட்டார் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிடவே மாட்டார் இயேசு கைவிடவே மாட்டார் கரங்களை குவித்து கண்களை மூடி செஞ்சிப்போம் அன்பு இயேசுவே அருமை இரட்சகரே ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் தந்தையே ஏதோ நீர் சரியான பாதையில் சென்ற போதும் மக்கள் உண்மை பார்த்து மதிமயங்கியவர் என்று சொன்ன போதும் நீர் அதை பற்றி கவலை கொள்ளாமல் கடவுளாகிய தந்தையாகிய இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தீர் அவருடைய திருவுலத்தை நிறைவேற்றினீர் அதுபோல அன்பு இயேசுவே நாங்களும் பிறர் எங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே